ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா சிக்கன் கோலா உண்டனா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அக்கா நம்ம சேனல்லயே வந்து சிக்கன் கோலா உண்ட போடவே இல்ல அது வேணா போடுங்க அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு அந்த ரெசிபி தான் நான் எடுத்து வந்திருக்கேன் 1/4 கிலோ சிக்கனை வந்து கொத்தி வாங்கி வந்திருக்கேன் இது நம்ம வந்து ஃப்ரெஷா மூணு தடவை கழுவி உப்பு இதோ உப்பு மஞ்சளும் போட்டு வச்சிருக்கேன் போட்டு ஃப்ரெஷா கழுவி வச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல ஆட்டுவோம் ஆட்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றத பொருட்கள்லாம் பார்த்தறலாம் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாவு வந்து என்ன மாவுன்னு கேட்டிங்கனா பொட்டுக்கடலைய அரைச்சு ஜல்லிச்சு எடுத்து வந்திருக்கேன் ஜல்லிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் குறகுறப்பா இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து போயிடும் உங்களுக்கு அதனாலதான் அரைச்சு ஜல்லடையில வந்து வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை ஒரு துண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு கசகசா ஒரு ஸ்பூனு ஒரு எக்கு கொஞ்சமா தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் எவ்வளவு நீங்க கறி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு வந்து தேவையான அளவு அதுக்கு ஈக்குவலாவே வந்து நீங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தலை தேவையான அளவு இதுதான் தேவையான திங்ஸ் எப்படி எல்லாம் செய்யறாங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பாக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிக்கனை வந்து இப்ப நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போறேன் அதைதான் இப்ப வந்து அரைக்க போறோம் கொத்தி வாங்கிட்டீங்க பெருசா இருந்துச்சுன்னா மிக்சி ஜார்ல உங்களுக்கு அடிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொத்தி குடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே கொத்தி குடுப்பாங்க நாங்க அந்த மாதிரிதான் கொத்தி வாங்கிக்கோம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல அரைச்ச மாதிரியே இருக்கும் அவங்க வந்து கொத்தி குடுத்தாங்க நாங்க கேட்கவும் இருந்தாலும் நம்மளுக்கு உருண்டை வந்து இந்த அளவுக்கு இருந்தாலுமே பிடிக்க முடியாது இல்லையா அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்க போறோம் அதுதான் பாக்க போறோம் சரி நான் வந்து பெரிய ஜார் இல்ல எங்க வீட்ல குட்டி ஜார் தான் நான் வந்து ரெண்டு தடவை போட்டு அரைச்சுக்கிறேன் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரிதான் நம்ம வந்து நைஸாவும் அரைச்சிட கூடாது ரொம்ப இதாவும் அரைச்சிட கூடாது ஏன்னா உருண்டை பிடிக்க அப்படிதான் வரும் சூப்பரா வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இதோட நம்ம மசாலா போட்டுதான் உருண்டை பிடிக்க போறோம் இப்ப இதெல்லாம் வச்சு வளைச்சு இதுல வச்சுக்கிறேன் நான் வந்து ஓகே வலிச்சாச்சு கொஞ்சம் நைஸா அரைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாவே அரைச்சு எடுத்துக்கோங்க ஓகே அடுத்து நம்ம வந்து மசாலா வந்து தயார் பண்ணிடுவோம் இப்ப வந்து மசாலா நம்ம தயார் பண்ணுவோம் அதுக்கு முதல்ல நான் கேஸ் பத்த வச்சுக்கிறேன் ஓகே பத்த வச்சாச்சு சட்டி லைட்டா காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊத்திக்கலாம் ஓகே எண்ணெய் ஊத்தியாச்சு அடுத்து நம்ம வந்து பட்டை கிராம்பு லைட்டா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா போட்டாச்சு அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுப்போம் எல்லாத்தையும் போட்டாச்சு வதக்கிக்கலாம் லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து லைட்டா வதக்கி இருக்கேன் அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வரமிளகாவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகும் ஜீரகமும் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டா தான் வதக்கணும் ரொம்ப வதக்கிடாதீங்க ஏன்னா இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு மறுபடியும் வந்து நம்ம எண்ணெயில போடுவோம் இல்லையா அதனாலதான் ரொம்ப வதக்க வேண்டியது இல்லை லைட்டா வதங்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மூணுமே சேர்த்து எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து உப்பு போட போறோம் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகே போட்டாச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஏன்னா அப்படின்னா வந்து அந்த உப்பு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயத்துல எல்லாம் வந்து நல்லா சேரணும் இல்லையா அதுக்காக தான் ஓகே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண உடனேயும் இதை வந்து மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம் லைட்டா வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்க வேண்டியது இந்த வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் கலர்ல வர வேண்டியது அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு நல்லா வந்து வதக்காம ஒரு நார்மலா வந்து நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணோம்னா மிக்சி பவுல்ல மாத்திக்கலாம் மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு எப்படி இருக்கு காட்டுறேன் உங்ககிட்ட இது வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து மிக்சி பவுல்ல மாத்திக்கிறேன்
இது வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா பாதியில பாதி மட்டும் தான் அரைக்கணும் பாதி அரைக்கிலே வந்து மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் மசாலா போட்டுட்டு ஒரு எக் எடுத்து வந்திருக்கேன் அத வந்து உடைச்சு ஊத்திக்கலாம் ஓகே ஊத்தியாச்சு இதே நாம வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணி அரைச்சிரலாம் நான் லைட்டா அரைச்சறேன் இந்த பாருங்க நல்லா எண்ணெய் கொஞ்சம் வந்து நான் அரைக்கணும் அரைச்சிட்டு காட்றேன் மிக்ஸி ஜார்ல எக் எல்லாம் போட்டு நல்லா வந்து அடிச்சிட்டு வந்துட்டேன் mix பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து சுத்தமா நீங்க தண்ணியே ஊத்தாதீங்க ஒரே ஒரு எக் மட்டும் சேர்த்தீங்கனா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் இதுக்கே வந்துரும் அத வந்து நம்ம கறி அரைச்சோம் இல்லையா அதுலயே போட்டு போ நல்லா அதுல போட்டு मिक्स பண்ண போறேன் அதல தான் அப்ப வந்து மசாலாலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு இத வந்து இப்ப நல்லா mix பண்ணி விடணும் ஏனா கறியில வந்து நம்ம போட்ட உப்பு இப்ப வந்து மிளகாய் எல்லாமே போட்டோம் இல்லையா அது வந்து இதல சாரணும் அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இத சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து 100 கிராம் பொட்டுக்கடலை வந்து நான் அரைச்சு மாவு மாதிரி எடுத்து வந்திருக்கேன் அத தான் mix பண்ண போறேன் ओके मिक्स पनिया ना करियो फ्रे पड़ी ना वो मिक्स पड़ा ना मिक्स पड़ी एड़ा तेवपी ए उरंड वह वराद कोल आटेज नम्बर उरंड पिट सूपरा वो ना मिक्स पड़ी ना एक நல்லா வந்து பேஸ்ட் அரைச்சு நல்லா எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பிணைஞ்சு உருண்டை புடிச்சிட்டு இருக்கேன் இந்த உருண்டை புடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஆயில் காஞ்சிட்டு இருக்கு அதல போட்டுடலாம் பாருங்க எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஓகே நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து mix பண்ணி எல்லா உருண்டையும் புடிச்சாச்சு ஃபினிஷிங் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உருண்டைய போட ஆரம்பிச்சுருவோம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு உங்க குழந்தைகளுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க நான் போட்டத காரத்தை விட கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்து உங்க குழந்தைகளுக்கு போட்டு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க தர்னிஷ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் காட்றேன் எண்ணெய் நல்லா காஞ்சு போட்டு உருண்டை எல்லாம் எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு अगर डेकोरेशन எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிறேன் சூப்பரா இருக்கு லைட்டா உப்பு மட்டும் அதல வேற லெவல்ல இருக்கு இதே நான் வேக வச்சு எடுத்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க தமிழ் நன்றி வாழ்க தமிழ்